ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையேயான இரண்டு ஒருநாள் போட்டி வந்து முடிஞ்சிருக்கு. மூன்றாவது ஒருநாள் போட்டி வந்து தோனியின் சொந்த ஊரான ராஞ்சியில வந்து நடக்க இருக்கு. இந்த போட்டிக்காக இந்திய வீரர்கள் அனைவருமே தீவிரமான வலைப்பயிற்சியில வந்து ராஞ்சி மைதானத்தில் வந்து ஈடுபட்டு வந்துருக்காங்க. அது தொடர்பான ஒரு வீடியோ வந்து தற்போது சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே ட்ரெண்டிங்கா பரவி வந்துருக்கு. அதுல பாத்தீங்க அப்படின்னா இந்திய அணியின் வீரர்கள் மகேந்திர சிங் தோனி, அம்பத்தி ராயுடு, விராட் கோலி, ரவீந்திர ஜடேஜா இவங்க எல்லாம் சேர்ந்து யார் அதிக தூரம் சிக்ஸ் அடிக்கிறா அப்படிங்கிற ஒரு போட்டி வச்சு விளையாண்டு வந்தாங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே ரொம்ப தூரம் வந்து சிக்ஸ் அடிச்சு பறக்க விட்டாங்க. இதுல நம்ம தலைவர் மகேந்திர சிங் தோனி ஒரு பால இறங்கி வந்து அடிப்பாரு, அந்த பால் தான் இருக்கிறதுலயே அதிக தூரமா போய் விழுந்துச்சு. அவர் மொத்தம் மூணு நாலு சிக்ஸ் அடிச்சிருப்பாரு. இதுல பாத்தீங்கன்னா அவர் அடிச்ச ஒரு கடைசியா அடிச்ச ஒரு சிக்ஸ் வந்து மற்ற வீரர்கள் அடிச்சதை விட அதிக தூரத்துல போய் விழுந்துச்சு. இந்த வீடியோ வந்து தற்போது சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே வந்து ட்ரெண்டிங்கா வளம் வந்துட்டு இருக்கு. இந்திய வீரர்கள் அனைவருமே ஒரு சரியான ஃபார்ம்ல இருக்காங்க அப்படின்னு நிரூபிச்சு வந்துட்டு இருக்காங்க. அதுலயும் மகேந்திர சிங் தோனியை ஒரு சில பேர் வயசாகிடுச்சு அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த வீடியோ வந்து சரியான பதிலடியா இருக்கும். கடைசி பால்ல மகேந்திர சிங் தோனி மிகப்பெரிய சிக்ஸ் அடிக்கும் போது அருகில இருந்த இந்திய அணி சுழற்பந்து வீச்சாளரான யுவேந்தர் சஹால் வந்து அந்த ஷாட்டை ரொம்பவே ஒரு ஆச்சரியப்பட்டு பார்ப்பாரு. அதுவும் வந்து அந்த வீடியோல இணைஞ்சிருக்கு. இந்திய வீரர்கள் எல்லாருமே இந்த சிக்ஸ் அடிக்கிற போட்டியில விளையாடுற வீடியோ வந்து பிசிசிஐ வந்து தன்னோட அதிகாரப்பூர்வ ட்விட்டர் பக்கத்துல வந்து வெளியிட்டு இருக்காங்க. யாரெல்லாம் மகேந்திர சிங் தோனிக்கு வயசாயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்களோ அவங்க எல்லாம் கண்டிப்பா மறக்காம இந்த வீடியோவை பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.